இதற்கு உண்டான அர்த்தம், எங்கு பாலித்தீன் பொருளைகள் உபயோகப்படுத்தப்பட்டாலும் அதை வந்து ஒளிப்படம் செய்து மீடியாக்களில் கண்டிப்பாக வந்து ப்ரொஜெக்ட் செய்வோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கு அரசாங்கம் தடை செய்யப்பட்ட ஒரு பொருட்கள் என்னவென்றால், உணவுப் பொருட்கள் கட்டும் பிளாஸ்டிக் தாள், பிளாஸ்டிக் தெர்மோகோல் தட்டுகள், பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித கோலைகள், பிளாஸ்டிக் கோலைகள், நீர் நிரப்ப பயன்படும் பைகள், நீர் நிரப்ப பயன்படும் பொட்டலங்கள், பிளாஸ்டிக் தூக்கு பைகள், பிளாஸ்டிக் கொடிகள், பிளாஸ்டிக் விரிப்புகள், பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித தொட்டுகள், பிளாஸ்டிக் தேநீர் கோலைகள், பிளாஸ்டிக் உறிஞ்சு குழல்கள், பிளாஸ்டிக் பூசப்பட்ட பைகள், நெய்யாத பிளாஸ்டிக் பைகள், இந்த 14 பொருட்களை மட்டும்தான் அரசாங்கம் தடைப்பட்டிருக்கு, தடை செஞ்சிருக்காங்க. மக்கள் எல்லாருமே கேட்கிறாங்க, இது எல்லாமே தடை செஞ்சுட்டா அடுத்து நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அதுக்கும் வந்து கண்டிப்பாக மாற்று பொருட்கள் இருக்கு. அந்த மாற்று பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுதான் வாழை இலை, வாழை இலை சாப்பாடு ரொம்ப நாள் மறந்து போயிடும். அதனால ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஏன் இப்போ ஹாஸ்பிட்டல் போனியான்னு இப்போ கேட்டதுக்கு, ஹாஸ்பிட்டல் போனால் கூட்டமாக இருக்குது சார், அதனால நான் போகல அப்படின்னு.